எல்லாருக்கும் வணக்கம். ஆஸ்திரேலியாவில் சூளை அடுப்பில் பீட்ஸா சுட்டு சாப்பிட்ட அனுபவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். அன்றைக்கு ஒரு நாள் என்னோட ஆஸ்திரேலிய நண்பர் ஸ்டீவ் கால் பண்ணி மீட் பண்ணி கென நாள் ஆச்சு, வீட்டை வாங்க ரெண்டு பீட்ஸா சுட்டு சாப்பிடுவோம்னு கூப்பிட்டார். சரி என்று நாங்களும் கிளம்பி போனால் தலைவர் நல்ல ஜாலியாக அவருடைய பீட்ஸா அடுப்பையும் சூடாகி விட்டுட்டு இருந்தார். சரி என்று நாங்களும் கொஞ்ச நேரம் இருந்து கதைச்சிட்டு பீட்ஸா சுடுற வேலையை தொடங்கினோம். பீட்ஸாவுக்கு தட்டி வச்ச மாவை தட்டில் வச்சு எண்ணெயெல்லாம் ஸ்ப்ரே பண்ணிட்டு பெரிய கரண்டியில் வச்சு அந்த ரொட்டியை முதல் பீட்ஸா சூளையில் சுட்டெடுத்தோம். அதுக்கு பிறகு அந்த ரொட்டிக்கு மேலே பீட்ஸா சோஸ் நல்லா பரப்பி பூசினோம். பீட்ஸாக்கு தேவையான டாப்பிங்ஸ் அண்டு சிக்கன், ஹேம், பெப்பரோனி, ஒலிவ்ஸ், மஷ்ரூம், கேப்சிகம், பைனாப்பிள், சீஸ் எல்லாம் இருந்துச்சு. அதுகளில் எங்களுக்கு என்னென்ன தேவையோ அதுகளை எடுத்து அப்படியே மேலாப்பில் சரசரன்னு தூவி விட்டுட்டு திரும்ப அந்த பெரிய கரண்டியால் எங்களோட பீட்சாவை சூளைகளில் வச்சு சுட்டு எடுத்தோம். இப்படி நாங்கள் சுட்ட பீட்சாவில் எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா வெந்து சீஸும் நல்லா உருகி பார்க்க வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கு பிறகு நாங்கள் சுட்ட பீட்சாவை பீட்சா வெட்டுற கருவியால் வெட்டி எடுத்தோம். சரி இந்த பீட்சா சூளையில் சுட்ட பீட்சாவை சாப்பிட்டு பார்ப்போம்னு சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் சும்மா அந்த மாதிரி இருந்துச்சு. இப்படி நீங்கள் பீட்சா சாப்பிட்ட அனுபவம் எதுவும் இருந்துச்சு என்றால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நன்றி.